லொகேஷன் இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ இத பார்த்தேனே நிறைய பேர் தெரிஞ்சாச்சு. சோ அமுதாஸ்ல வந்து எல்லாம் வந்து மினி இப்ப வரவங்க போறவங்கள பாத்தியே போறாங்க. அதெல்லாம் இது இல்லை. சந்தா அப்படிங்கிற ஒரு லேக் இறங்கி ஏறிட்டோம். சோ நல்ல சுடு சுட மேகி கொடுத்தாங்க. இந்த போட் எல்லாம் ஆரம்பிக்கும் போது நல்லா ஜாலியா தான் guys, welcome back to our channel. So in the video vandu pona video oda continuation. So in case anda video paaklana adoda link vandu keela kudukuren, kandipa pai paarenga. Ethana varshama odringa? 5 varshama odringa? Ellar swimming therinja da seethipaangala? Appadi illa onnum illa. Oda therinja podum. Okay, padu podu podu speed up onna konni idichaa kuda. Onna seethu appadi adikku. Oh, but service podu nam palagara odrom. மினிமம் இவ்வளவு கிடைக்கும்னா சம்பளமா உங்களுக்கு கமிஷன் தான். ஒரு போட்டுக்கு ₹20 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போயிருமா? நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஆமா, அது வந்து ₹70. ஓ, மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெட்ரோல் போட் எல்லாமே அவங்க. ஓ, கண்ணுக்கு பார்வையா கடவுள் இருக்காங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு பொறுமையாக வந்து ராகேஷ் கேட்குற எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மட்டும்தான் ஸ்பீட் போட்டில் போகணும்னு ஆசைப்பட்டேன், மற்ற எல்லாருமே ரோயிங் போட். பட் எனக்கு லாக்கியாக வந்து ஸ்பீட் போட்டே கிடச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு நான் தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அது உடனே அவர் ஓகே ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜர்க்கெல்லாம் காட்டி சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ போகிறப்பெல்லாம் வந்து சூப்பராக தாங்க இருந்தது. ஸோ நான் எப்போவுமே வந்து கையில் ரெண்டு ஃபோன் வச்சிருப்பேன். ரெண்டாவது ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ ஒரே அப்செட், ஆழம் தண்ணி, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பயங்கர மூட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து மூடே இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபோன் வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்குல்ல. ஸோ விட்டு அந்த ஃபோன் இன்னைக்கு போகணும்னு இருந்திருக்கு, அதனால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளால வந்து ஸோ இன்னைக்கு மூடு ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நானும் மனசு அப்படியே தேத்திட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து ட்ரெயினுக்கு வரணும் அப்படின்னு பிளான். ட்ரெயின் வந்து அவ்வளோ டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், இங்கே ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஆசையை வந்து இங்கே போட் ஹவுஸ் மினி ட்ரெயின் மூலமாக நான் வந்து நிறைவேற்றிக்கோ. ரெடி இருக்கு சிக்னல். இப்படி பண்ணி இப்படி இறக்கி அப்படியே ஸ்டண்ட் எல்லாம் காட்டி
எனக்கு ஏத்த மாதிரி வண்டி ஓட்டி இவங்க எல்லாம் வீதியை கிளப்பி கூட்டிட்டு வந்து விட்டாரு. சோ சூப்பரா போச்சு ரைடு, கூட்டமும் அந்த அளவுக்கு இல்ல, கிளைமேட் சூப்பரா இருக்கு, வெயில் அடிக்குது ஆனா சின்ன சின்ன காத்து வருது. சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம தொட்டபேட்டா போக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து 3:15. சோ இங்க இருந்து வந்து ஹாஃப் அன் ஹவர் காட்டுது. சோ அங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்தனா அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு நம்ம டாடா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். மறுக்கி வாங்காம மறுக்கி சாக்லேட் இல்ல அது சாக்லேட் ஐஸ்கிரீம் கேரட் இதெல்லாம் வாங்கிட்டு போறோம். ஸோ தொட்டபேட்டா போகலான்னு கிளம்பும் போது இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க. சரி வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீட்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். வாங்கிக்கோ 80 ரேடிஷ் மாதிரி ரேடிஷ். இது என்னது எத்தனை இடத்துல எல்லா இடத்துலயும் என்ட்ரி டிக்கெட் போட்டாங்க. போட் ஹவுஸ்ல இருந்து தொட்டபேட்டா ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா 30 minutes ஆச்சு. கிளைமேட் கண்டிஷன்ஸ் காரில் அந்த டெலிஸ்கோப் வந்து மூடி வச்சிருந்தாங்க, அதுவும் வந்து வியூவே கிடைக்கல, ரொம்ப மிஸ்டாக தான் இருந்தது. என்னோட மர்மேட் டெலஸ்கோபிக் ஸ்பால் அங்கேருந்து வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீ எஸ்டேட் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருந்து. ஸோ அதுக்கு வந்து தனியாக என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இருந்தது. சரி போய் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அது வர அதுக்கு வெளியே அந்த டீ எஸ்டேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பிரெட் ஆஃப் ப்ளேட்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பொட்டானிக்கல் கார்டன் கிளம்பியாச்சு. வெளியவே கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. It's okay. We need to go find it. That's not a good part. நம்மளே கடைசியாக பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். டிக்கெட் எடுத்து உள்ள வரதுக்கு ஒரு 5 o'clock ஆச்சு. ஸோ கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்து பசங்க கூட எல்லாம் ஜாலியாக பால் எல்லாம் எடுத்து பண்ணணும் வீட்டிலேருந்து. ஸோ ஜாலியாக விளையாண்டு இங்கே ஒரு 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்படியே காலையிலேருந்து வந்ததை பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, மூஞ்சி பார்த்தாலே முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெளியே போய் வர்க்கி வாங்க போகிறோம். ஸோ வர்க்கி வந்து இங்கே புதுசாக ஊட்டி வரீங்க எல்லாத்துக்குமே, வர்க்கி ஃபேமஸ் தான் ஊட்டியில், பட் வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் இந்தியன் பேக்கரி. ஸோ இந்தியன் பேக்கரியில் வந்து அந்த வர்க்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஊட்டி வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வர்க்கி வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸும் வாங்கணும், அது வந்துட்டு இங்கே பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ 7 o'clock வந்து பேக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 6:45 அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக போனால் 7 o'clock ஆகிடும். ஸோ இங்கேருந்து வந்து எப்படி ஒரு 2.5 hours ஆகிடும், கீழே இறங்குறதுக்கு ஒரு 1 hour, 1.5 hours, அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறது திருப்பி 1 hour ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.